ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் எல்லாருக்கும் உண்மையாக இருப்பேன்னு நினச்சிக்கிட்டு எப்போதும் எல்லா இடத்திலும் உண்மையாக இருந்து விடாதே என் தங்கமே. அப்புறம் யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க, எதை செஞ்சாலும் பொறுத்து அனுசரித்து போயிடுவேன்னு உன்னை மிதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் என் செல்லமே. உன்னுடைய எண்ணமும் சொல்லும் செயலும் எல்லாருக்கும் நன்மை செய்வதாக இருக்கட்டும். ஆனால் அந்த காரணத்துக்காக யாராவது உனக்கு தீமை செஞ்சாலும் நீ பொறுமையாக பொறுத்திருந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. அங்கிருந்து விலகி செல்ல முயற்சி செய். ஆனால் உனக்கு கெட்டது செய்பவர்களையும் உன் சாயப்பா நான் சும்மா விட்டுட மாட்டேன். உன்னை காப்பாற்றி உனக்கு தவறு செய்வதற்கும் துரோகம் செய்தவர்களுக்கும் சரியான பாடத்தை நிச்சயமாக கற்பிப்பேன். எல்லார் மீதும் சுயநலமில்லாத அன்பை கொடு என் செல்லமே. நடந்து முடிந்த கடந்த கால விஷயங்களை உன்னால் மாற்றவும் முடியாது, மறக்கவும் முடியாது. நடந்த விஷயங்களை ஏற்றுக்கொண்டு தானே ஆகணும். ஆனால் எதிர்காலத்தை நீ நினைச்சது போல மாற்றலாம் என் செல்லமே. இனி வரும் காலங்களில் நான் நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வேன், அதற்கான நம்பிக்கை எனக்கு முழு அளவில் இருக்குன்னு உறுதியாக ஒரு நல்ல முடிவை எடு. கடந்து போன நேரம் ஒருபோதும் திரும்பி வரவதில்லை. ஆனால் இனி வரப்போகிற நேரம் உன் கைகளில் தானே இருக்கிறது. இன்னைக்கு நீ செய்யக்கூடிய செயல்களின் மூலமாகத்தானே உனது எதிர்காலம் தீர்மானிக்கப்படுகிறது. இன்று முதல் நீ செய்வதெல்லாம் நல்லதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. வாழ்க்கையில் ஆசைக்கு முதலிடம் கொடுத்தினா அதுவே உன் வாழ்வில் இறுதி இடத்திற்கு உன்னை தள்ளிடும். ஆசை இருக்கலாம், ஆனால் அதற்கேற்ற முயற்சியும் உனக்கு வேண்டும் தங்கமே. ஏதாவது ஒரு விஷயத்தில் தோத்து போயிட்டா அந்த தோல்வியின் பாரம் இதயத்திற்கு போகக்கூடாது. வெற்றி அடைஞ்சிட்டாலும் அந்த வெற்றியின் கணம் தலைக்கு போகக்கூடாது செல்லமே. தோல்வி அடைஞ்சா எல்லாத்தையும் சரி செஞ்சிடலான்ற எண்ணத்தை கொண்டு வா. வெற்றி அடைஞ்சாலும் இதுதான் உனக்கு முடிவு நினச்சிடாம மேலும் மேலும் பெற அடுத்தடுத்த வெற்றிகளை பெறுவதற்கு உனக்கான முயற்சிகளை செஞ்சுக்கொண்டே இருக்க வேண்டும். சில வழிகள் காட்டாத பாதைகளை சில வழியும் வேதனைகளும் காட்டும். சொல்வது புரியுதா? உனக்கான நல்வழியை கொடுக்காத விஷயங்கள் கூட உனக்கு வழியையும் வேதனையும் கொடுத்த விஷயங்களும் கூட நிச்சயமாக வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல உனக்கு பயன்படும். வாழ்க்கை எனும் நெடுந்தூர பயணத்தில் வழிகளும் வழி நடத்தி கொண்டு தான் இருக்கும் என்றெல்லமே. இந்த விஷயத்தில் போக நடந்தால் இப்படி வாழ்க்கையை வாழ்ந்தா வாழ்க்கை முழுவதும் கஷ்டமாக இருக்கே, நேர்மையாகவே இருக்கக்கூடாதோன்னு நீ வழி மாறி போகாதே. வழி மாறி போக ஆரம்பிச்சிட்டினா வாழ்க்கையும் மாறி போயிடும். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையை அப்படியே வச்சிருந்தினா எல்லாவற்றையும் விரைவில் கடந்து வந்து விடுவாய் என் செல்லமே. அழுத நாட்களை நினச்சி பார்க்கும்போது இதுக்காகவா அழுதோன்னு சிரிப்பு வருகிறது அல்லவா? அதே போல சிரித்து சந்தோஷமாக இருந்த நாட்களை நினைக்கும் போது எப்படியெல்லாம் சந்தோஷமாக வாழ்ந்தோம்னு அழுகையும் வருகிறது அல்லவா? அதுதான் வாழ்க்கை. அழுத நாட்களை நினைத்து சிரிப்பதும் சிரித்த நாட்களை நினைத்து அழுவதும் தான் மனிதர்களின் வாழ்க்கையாக இருக்கு. ஆனால் இனிமேல் உன் வாழ்வில் வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் நீ சந்தோஷப்பட்டு சிரிக்கும்படியே இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். இனி எல்லா நாளும் உனக்கான நாட்களாக இருக்க வேண்டும் எனதான் உன் சாயப்பா உன்னை காப்பாற்றுறதுக்காக ஓடோடி வந்தேன் என் செல்லமே. நான் சொல்வதை முழுவதுமாக கேட்டு உன் நினப்பில் வச்சுக்கோ. எண்ணம் போல் வாழ்க்கை என்பதை ஒரு நொடி கூட நீ மறக்காம எப்பொழுதும் உன் எண்ணத்தில் உயர்வான விஷயங்களையே நினைக்க பழகு. உருண்டு கொண்டே இருக்கும் இந்த உலகத்தில் எதுவும் ஒரு இடத்துல நிற்காது, நிலையானதும் கிடையாது. முடிஞ்சவரை நீ நிலையாக உனது நம்பிக்கையையும் உனது முயற்சிகளையும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தீனா இந்த உருண்டு கொண்டே இருக்கும் உலகில் நீயும் உயர்வாய் முன்னேற்றத்தை அடைவாய். உன் வாழ்க்கையில் நீ இழந்தது எல்லாமே தேவையான விஷயங்கள் நினைக்க வேண்டாம். உன்னிடம் இருக்கும் போலியான நபர்களை நீ கண்டறிவதற்காகத்தான் சில விஷயங்களை நீ இழக்கும்படி செய்தேனே தவிர நீ இழந்தது எதுவுமே உனக்கு நிரந்தரம் கிடையாது செல்லமே. உனக்கான நல்ல விஷயங்களை இழந்துட்டோ நீ வருத்தப்பட்டினா அதை வேறொரு வடிவத்தில் நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து கொடுப்பேன். நீ செய்யும் தவறுக்கு எதிர்பாராத நேரத்தில் தண்டனையும் கிடைக்கும். நீ செய்த நன்மைக்காக தக்க சமயத்தில் உனக்கான உதவியும் நிச்சயம் கிடைக்கும். இதுதான் உன் சாயப்பாவின் கணக்கு. உனக்கு தேவைப்படும் உதவியை செய்து உன்னை காப்பாற்ற ஓடி வந்த நான் நிச்சயமாக உனக்கான விஷயங்களையும் சரி செய்வேன்.